நீங்கள் ஒவ்வொரு தடவை ரத்த தானம் பண்ணும் பொழுதும் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு பேர்த்தோட உயிரை நீங்கள் காப்பாற்றுறீங்கங்க. நீங்கள் ரெகுலராக பிளட் டொனேட் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்ககிட்டருந்து வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இஸ்கேமிக் ஹார்ட் டிசீஸ்னு சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக் வரத்துக்கான வாய்ப்புகளும் 80% குறைவாகுதுங்க. ரெகுலராக பிளட் டொனேட் பண்ணும்பொழுது பிளட்டோட விஸ்காசிட்டி அண்ட் அயன் ஓவர்லோட் இது ரெண்டையுமே நம்மளால் குறைக்க முடியுது. அதனால் இதய ஆரோக்கியம் மேம்படுதுங்க. இதே தவிர ரெகுலராக பிளட் டொனேட் பண்ணுறவங்க கிட்ட பண்ண ஆராய்ச்சியில் அவங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகளும் குறைவுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயும் தொண்டை, நுரையீரல், கல்லீரல், இறைப்பை, பெருங்குடல் மாதிரியான இடங்களில் வரக்கூடிய கேன்சருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுங்க. நம்ம ஒரு தடவை பிளட் டொனேட் பண்ணும்பொழுது 600-650 kcal எரிக்கிறோங்க. பட் உடல் எடை குறைக்கிறதுக்கான உக்தியாக இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஒவ்வொரு தடவை பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீயான ஹெல்த் செக்அப் வந்து பண்ணுவாங்கங்க. ரெகுலராக பிளட் டொனேட் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் பண்ண சர்வேயில் அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் வெல் பீயிங், அதாவது அவங்க உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதா உணர்கிறாங்க. அவங்களோட மென்டல் ஹெல்த்துமே நல்லா இருக்குங்க. கொடுக்குறவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி நன்மை தரக்கூடிய இந்த பிளட் டொனேஷனை ஏன் நம்ம மேற்கொள்ளக்கூடாது? உலக சுகாதார மையம் வருடா வருடம் June 14 வேர்ல்ட் பிளட் டோனர்ஸ் டேயை கொண்டாடுதுங்க. அந்த வகையில் இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 years ஆஃப் செலிப்ரேட்டிங் கிவிங், தேங்க்யூ பிளட் டோனர்ஸ். 20 வருடங்களாக ரத்த தானம் செய்து கொண்டாடி இருக்கிறோம். ரத்த தானம் செய்வோருக்கு நன்றி அப்படிங்கிறது தான் இந்த தீமுங்க. நாமளும் இந்த புனிதமான ஒரு காரியத்தில் நம்மளை இணைச்சிக்குவோம். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களோட பிளட் குரூப் என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக பிளட் டொனேட் பண்ணலாம். பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்குது பட் எந்த இடத்துல போய் பண்ணணும்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா, இ ரத் கோஷ் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குங்க. அதில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளட் பேங்க்ஸ் என்னென்னா, உங்கள் ஊரில் எந்தன்னைக்கு எந்த லொக்கேஷனில் பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.